இந்த வீடியோல எயிட் ஸ்டாண்டர்ட் இயர் கணிதம் அல்ஜிப்ரா எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல தேர்ட் சம்கான ஆன்சர்ஸ் பார்க்க போலாம் தேர்ட் சம் வந்து பின்வரும் கோவைகளை ஏ பிளஸ் பி கணம் இஸ் ஈக்வல் டு ஏ கணம் கூட்டல் மூணு ஏ வர்க்கம் பி கூட்டல் மூணு ஏ பி வர்க்கம் கூட்டல் பி கணம் என்ற முற்றுமையை பயன்படுத்தி காரணப்படுத்துக factorize the following expression using ஏ ப்ளஸ் பி த ஹோல் cube is ஈக்குவல் டு ஏ cube ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப் வந்து சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலு எக்ஸ் கணம் கூட்டல் நூற்றி நாற்பத்தி நாலு எக்ஸ் வர்க்கம் கூட்டல் நூற்றி எட்டு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ஏழு இந்த மாதிரி நான்கு வந்து உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உறுப்புகள் நான்கையும் வந்து நம்ம இந்த கொடுக்கப்பட்ட பயன் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இங்கே உறுப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இந்த மாதிரி எழுத போகிறோம் அது எப்படி எழுதுனா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உறுப்பையும் லாஸ்ட் உறுப்பையும் எடுத்தால் போதும் நடுவில் இருக்க இரண்டு உறுப்புகள் நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் உறுப்பும் கடைசி உறுப்பு மட்டும் போதும் இப்போ இந்த முதல் உறுப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அறுபத்தி நாலு எக்ஸ் கணத்தை வந்து அறுபத்தி நாலை வந்து பகா காரணியாக எழுதிக்கலாம் எப்படி பகா காரணியாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி நாலு பக காரணியாகவும் எழுதிக்கலாம் அதை உள்ளாட்டி என்ன பண்ணிக்கலாம் நமக்கு கணம் தெரிஞ்ச எளிமையாக கன எண்களை எழுதிக்கலாம் இப்போ ஒன்னின் கணம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை மூணு தடவை பெருக்குன்னா ஒன்று கிடைக்கும் அப்போ ஒன்றின் கணம் வந்து ஒன்று அதே மாதிரி ரெண்டின் கணம் என்னது எட்டு ரெண்டு ரெண்டு நாள் நாலு ரெண்டு எட்டு அப்போ மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணின் கணம் வந்து இருபத்தி ஏழு அப்புறம் நாலு பேருக்கு பார்த்தா நாலின் கணம் வந்து அறுபத்தி நாலு இப்படி கன எண்கள் தெரிஞ்சாலும் சரி ஈஸியா எளிமையாக போட்டுடலாம் இல்லாட்டி என்ன பண்ணும் இந்த அறுபத்தி நான்கு காரணி கண்டுபிடிச்சி போடலாம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு பத்து வரைக்கும் உள்ள கன எண்கள் வந்து தருவ பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த காரணிப்படுத்தும் போது எளிமையாக இருக்கும் இப்போ அறுபத்தி நாலின் கனம் மூலம் வந்து அறுபத்தி நாலு எந்த நம் எந்த எதனுடைய கணம் வந்து அறுபத்தி நாலு நான்கின் கணம் அப்போது அறுபத்தி நாலின் கனம் மூலம்னா நாலு அப்போ அறுபத்தி நான்கின் கனம் மூலம் எழுதிக்கணும் அப்போ நாலு போட்டுட்டு இந்த எக்ஸ் போட்டுட்டிங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து கணம் போட்டுக்கணும் அப்போ அறுபத்தி நாலு எக்ஸ் கணம் என்பது என்னென்னா நாலு எக்ஸுன்னுடைய மூணு தான் வந்து அறுபத்தி நாலு எக்ஸ் கணம் எழுதுறோம் இப்போ இந்த ரெண்டு உறுப்பு அப்படியே எழுதிக்குங்க நூற்றி நாற்பத்தி நாலு எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் நூற்றி எட்டு எக்ஸு சாரி இப்போ இருபத்தி ஏழின் கணம் மூலம் எது இருபத்தி ஏ மூணின் கனம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழின் கன மூலம் என்னன்னா எந்த எண்ணெய் மூன்று தடவை இருக்கணும் மூணு மூணு தடவை இருக்கணும் அப்ப இருபத்தி ஏழின் கன மூலம் வந்து மூணு அப்ப மூணு கணம்தான் வந்து இருபத்தி ஏழு அப்போ இங்கே வந்து இதை ஏன்னு எடுத்துக்கணும் இதை பின்னு எடுத்துக்கணும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு மூணு அவ்வளோதான் அப்போ இதை வந்து நமக்கு வந்து வலது பக்கம் கொடுத்துருக்காங்க சாரி வலது பக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம இடது பக்கம் எழுத போகிறோம் இப்போ இந்த நான்கு உறுப்புகளை வந்து நம்ம இந்த உறுப்பு கோவையாக எழுத போயிடணும் சரிங்களா இந்த ஐடென்டிட்டியில் அப்போ எப்படி எழுதலாம் ஏ இருக்கிறதுல என்ன போடணும் நாலு எக்ஸ் போடணும் பி இருக்கிறதில் என்ன பண்ணணும் மூணு போடணும் அப்போ நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு கணம் அப்போது இதனுடைய ஐடென்டிட்டியை வந்து நமக்கு இப்படி நாலு உறுப்பு இப்படி கொடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த பக்கம் இடது பக்கமாக எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பினுடைய கனமூலம் கண்டுபிடிச்சி போட்டால் போதும் அப்போ இதனுடைய க கன கண்டுபிடிச்சி போடும்போது நமக்கு என்ன வரும் நாலு எக்ஸ் கூட்டல் மூணு கணம் அப்போ இந்த கணக்கினுடைய விடை வந்து நாலு எக்ஸ் கூட்டல் மூணு கணம் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இடது பக்கமாக இருக்கிறதே எழுத போகிறோம் இந்த கொடுக்கப்பட்ட ஐடென்டிட்டியில் முற்றொருமையில் அப்போ இதுக்கு வந்து இது எடுத்துங்க இதில் வந்து இதையும் இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சி எழுதணும் அப்போ இதில் வந்து இருபத்தி ஏழுனுடைய கனமூலம் என்னது மூணு மூணு பீ போட்டுட்டு ஹோல் க்யூப் மூணு ரெண்டுக்கும் சேர்த்து கனம் போடணும் இது ரெண்டு அப்படியே எழுதிக்குங்க இப்போ எட்டினுடைய கனமூலம் ரெண்டு பீ போட்டு கனம் போட்டுக்கணும் சாரி இது கியூ இப்போ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும் இது பின்னு எடுத்துக்கணும் அப்போ ஏ இஸ் ஈக்வல் டு மூணு பி பிஸ் ஈக்குவல் டு ரெண்டு கியூ ஸோ ஃபோர் ஆன்சர் வந்து மூணு பி பிளஸ் ரெண்டு க்யூ த ஹோல் க்யூப் கணம் அப்போ இந்த கணக்குக்கான விடை வந்து ரெண்டு ரெண்டு பி சாரி மூணு பி பிளஸ் ரெண்டு கியூ கணம் Thank you.